सामान्य बुद्धि जनकाश्च सदादि शब्दाः तत्वांतर भ्रम कृतश्च शिवादि वाचः नारायणे त्वयि करीश वहन्त्यनन्यम् अन्वर्थ वृत्ति परिकल्पितमैक कंठ्यम्। श्री वरदराज पंचाशत् 15வது பத்தியம் 9வது பத்தியத்திலிருந்து எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு வரார். 9வதுல ஷைலூஷவத்துன்னு சொன்னார். ஒரு நடிகன் மாதிரி பகவானே பலவிதமான வேஷங்களை போட்டுன்னு வந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறான்னு சாதித்தார். 10வது 11 12 முக்கியமாக பிரம்மா சிவன் இந்திரன் போன்ற தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் பரன், அனைத்து தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் பரன்னு ஸ்தாபனம் பண்ணார். அவளுக்குள்ளேயும் எம்பெருமான் இருந்துட்டு அந்தரியாமையே இருந்துட்டு அவளுக்கு ஒரு சத்தையை கொடுத்து அவளுடைய காரியங்களை நிர்வகிக்கிறான் அல்லது வகிக்குமாறு செய்கிறான்னு சாதிச்சார். 13லையும் இவனே எம்பெருமானுடைய ஆக்ஞை ஸ்ருதி ஸ்மிருதி அல்லது அவனுடைய ஆக்ஞியாக இருக்கக்கூடிய சாஸ்திரம்தான் இரண்டு விதமான பலத்துக்கும் காரணமாக இருக்கு, சுபம் என்ன அசுபம் என்னன்னு சாதிச்சார். 14வது பத்தியத்தில் நமக்கு எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது வேதாந்திரியத்தில் சொன்னால் பிரம்மஞானத்தை கொடுக்கக்கூடியது சாஸ்திரம்தான். அந்த சாஸ்திரத்தில் முதல் இடத்துல இருக்கிறது வேதம். அந்த ஸ்ருதிக்கு எப்படி எம்பெருமான் வந்து அனைத்து விதமாகவும் ஆதாரமாக இருக்கான்றத ரொம்ப அற்புதமாக 14வது பத்தியத்தில் காண்பித்தார். இப்போது 15வது பத்தியத்தில் இப்போ இந்த ஸ்ருதியில் சொல்லக்கூடிய பதங்கள்லாம், இப்போது நமக்கு ஆச்சாரிய கிருப்பை இருக்கிறதுனால அவெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு நமக்கு இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ நம்மளாக கொண்டு விசாரம் பண்ணி நான் பிரம்மத்தை முமுக்ஷுவாயு, பிரம்மம் என்ன, அது எப்படி அடையிறது, எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இப்படிலாம் இறங்கினோம்னா நம்மள நிறைய பேருக்கு சக்தியும் இல்லை சாமர்த்தியமும் இல்லை ஆயுசும் போகாது. ஆனால் நம்ம இந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கிறதுனாலேயே அவள் என்ன சொல்லியிருக்கான்றதை வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவள் தான் நம்மளுக்கு ஆப்தாலாம் இருக்கா, ஆப்த வச்சனத்தை கொண்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு அந்தளவுக்கு நிர்ணயம் பண்ணணும் அவசியம் இல்லை. அவள் மேலே விஸ்வாசம் வச்சுட்டு அவள் சொன்னதை நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். அதில் சுவாமி தேசிகன் போன்றவர்கள் என்ன அவளுக்கு ஒரு விசேஷம்னு கேட்டால், பிரமாணங்களை கொண்டு மொத்தத்தை நிரூபித்து காண்பிக்கிறா. அவள் எடுத்துட்டுருக்கிற ஒரு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு கிருப்பை தான் அது காரணம். அந்த காலத்தை நம்ம நினச்சி பார்க்கணும், இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொத்த ஜீவனத்தையுமே இதிலேயே செலவழிச்சிருக்கார். அப்போ அங்கங்கேருந்து பிரமாணங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பிற்காலத்தில் சந்தேகங்கள் நிறைய காலமாக சந்தேகங்கள் நிறைய ஆயின்னு இருக்கு. அப்போ அந்த சந்தேகத்தெல்லாம் ஊகிச்சு முன்னாடியே அதுக்கு அந்தந்த தகுந்த பிரமாணங்கள் எடுத்து காண்பிச்சிருக்கார். இப்போ ஸ்ருதியெல்லாம் ஸ்ருதிக்கு எம்பெருமான் தான் ஆதாரமாக இருக்கான். அப்போ ஸ்ருதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பதங்கள்லாம் எம்பெருமானை தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதில் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, அதுக்கு ஒருத்தர் அழகாக சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். ஒரு வியாக்கியானம் பண்ணுறவர், ஸ்ருதிகள்லாம் எம்பெருமானுக்கு தேவிகள் மாதிரியா. இப்போ ஆத்துக்காரர் பேரை வந்து தேவிகள்லாம் ஒரு காலத்தில் வாயத்தர்னு சொல்ல மாட்டேன், எங்கள் ஆத்துக்கார் பேர் இதுன்னு சொல்லிட்டோம், அது அந்த காலம். அப்போ இன்னாருடைய அப்பா இல்லை இவருடைய இந்த மாதிரி அடையாளங்களை உடையவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாளாம். அந்த மாதிரி ஸ்ருதி என்ன பண்ணுறதான், ஏன் எம்பெருமானோட பேரை சாட்சாதான் சொல்லணுன்னு கேட்டால், இது ஒரு காரணமாக அழகாக காண்பிக்கிற சுவாரஸ்யமாக. எதுக்கு இதை விஞ்ஞாபிக்கிறேன்னா, ஸ்ருதியானது ஜெகத்காரணத்தை தியானம் பண்ணுன்னு சொல்கிறது. ஆனால் ஜெகத்காரணம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக எத்தனை இடத்த சொல்லியிருக்குன்னு பார்த்தா அது நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது, சத்து ஆத்மா புருஷா பிரம்ம இப்படின்னு பல பதங்களை சொல்லி அதுதான் காரணம், சதைவ சௌமிய தமக்கரம் ஆசித் அப்படின்னு சொல்கிறது, ஆத்மாவை அப்படின்னு சத்து பிரம்ம ஆத்மான்னு பல சப்தங்களை பிரயோகப்படுத்துறது. இப்போ சுவாமி அழகாக என்ன பண்ணுறாரு, சதாதி சப்தாகனு போட்டிருக்கார். இது சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய வைலட்சண்யம், என்ன எந்த பதம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த பதத்தை எடுத்து அப்படியே பிரயோகப்படுத்துவார். அப்போ சதாதி சப்தாகனு போட்டுட்டார். அடுத்து இருக்கக்கூடிய இப்போ இந்த சத்து ஆத்மா இந்த சப்தங்கள்லாம் யாரை குறிக்கிறது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது இவைகள்லாம் சாமானிய புத்தி, ஏன்னா சத்துன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக இன்னாருன்னு சொல்லலை, ஆத்மா இது ரொம்ப ஜென்ரிக் டேர்ம், அதனால்தான் அதை சாமானிய புத்தி ஜனக்காகனு சொல்ல போகிறார். இதே விசேஷித்து சொல்லக்கூடிய பதங்கள் இருக்குது, சிவாதி வாச்சகான்னு போட்டுட்டார். ஏன் சிவன்ற பதத்தை போட்டுட்டார்னா, நிறைய எம்பெருமானுடைய திருப்பேருக்கு அடுத்து சிவபதமானது நிறைய இடத்துல தென்படுறது.
அது மட்டும் இல்லை, லோகத்தில் வைஷ்ணவான்னு சொன்னால் நிறைய சைவாலும் இருக்கா, அப்போ அவளுக்கும் ஸ்ருதி பிரமாணமாக இருக்குது. அவள் அந்த சப்தத்தெல்லாம் கொண்டு சிவனை பிரதானமாக வச்சுட்டு மிச்சம் எல்லாம் இருக்கக்கூடிய திருநாமங்கள்லாம் அதுக்கு அன்வயம் பண்ணுறான். அப்போ தத்வாந்தர பிரம்மகிருத்த சிவாதி வாச்சகன் அதையும் போட்டுட்டார். இப்போ சிவன் சொல்லியிருக்கு, பிரம்மன் சொல்லியிருக்கு, இந்திரன் சொல்லியிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் அந்த சப்தங்களும் எம்பெருமானை தான் குறிக்கிறது. அதுவும் முக்கியமாக வரத உன்னிடத்துல தான் அன்மயமாகுதுன்னு ரொம்ப அழகாக ஊர்ஜிதமாக சாதிச்சிருக்கார். ஸோ முதல்ல சொன்னது வந்து சாமானிய சப்தம், ரெண்டாவது சொன்னது விசேஷித்து சொல்லியிருக்கார். அதை யாரிடத்துலன்னு கேட்டால் வரதன்னு சொன்னோம், கரீஷன்னு சொன்னார், ஆனால் அதை விட முக்கியமாக நாராயணன்ற பதத்தை போட்டார். ஏன்னா நாராயணன்னு சொன்னால் அதுக்கு விற்பத்தி ரெண்டு விதமாக சொல்கிறா நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம். பட் பாணினிய வியாக்கரண சாஸ்திரம் பிரகாரம் நாராயணன்னு போட்டுட்டா இதை ஒரு பொதுவான டேர்மாக எடுத்துக்க முடியாதான், இது ஒருத்தருக்கு தான் அன்வயமாகுமா, அது ஸ்ரீமன் நாராயணன். வேற யாருக்காவது சொல்கிறதா இருந்தால் அந்த நவானது அங்கே வராதான், அது நக்காரமாக போயிடுமா. இப்படியெல்லாம் சாஸ்திரங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி எம்பெருமான் தான் பரதத்துவம்னு அந்த காலத்தில் பெரியவாளை நியமிச்சு நிர்தாரணம் பண்ணி வச்சுருக்கா. அதை அவளோட கிருதிகளில் சுவாமி பாஷ்யக்காரர் வேதாத்த சங்கிரகத்தில் இதெல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறார். இந்த சப்தங்கள்லாம் யாரை குறிக்கிறதுன்னு விசாரம் பண்ணி கொடுத்துருக்கார். சுவாமி தேசன் அழகாக அதை பத்தியமாக்கி நம்மளாக நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சாமான்யமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அதை ஸ்தோத்திரரூபமாக பண்ணி கொடுத்து நமக்கு அர்த்தம் தெரிகிறதோ தெரியலையோ நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் இன்னும் நமக்கு விஸ்வாசமும் ஒரு ஆனந்தமும் ஏற்படுறது. அப்போ இந்த பத்தியத்தில் வஹந்தி கிரியாபதம், கரீஷ சம்போதன பதம், கரீஷ வரத அத்திகிரி பெருமானே. வஹந்தி வஹந்தின்னு சொன்னால் கேரின்னு சொல்லுவா, அல்லது தமிழில் சொல்கிறதா இருந்தால் வகிக்கின்றன, அதாவது நிற்கின்றன நடத்தும், தாங்கிண்டு இருக்கின்றன, சுமந்து நிற்கின்றன, அல்லது பெற்று நிற்கின்றன அர்த்தமாகுது. எதை பெற்றுன்னு கேட்டால் ஐக்க கண்டியம், கண்டகன்னு சொன்னால் குரல்னு வச்சுக்கலாம், தொண்டை குரல். ஏக்க கண்டம் சொன்னால் ஒரே குரலில் பேசுகிறது. ஐக்க கண்டியம்னு சொன்னால் அந்த அதனுடைய பாவம் ஒரே குரலாக கூறும் தன்மை. ஏன் ஐக்க கண்டியம் போட்டுட்டாருன்னா ஸ்ருதியில் மிக்சடாக இருக்குது, அதாவது ஒரே கருத்தை எல்லா இடத்தையும் சொல்லப்படலை, மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி நமக்கு தோன்றது, அதை சரியாக புரிஞ்சு காட்டி. ஒரு இடத்துல ஒன்று தான் இருக்குது, நானா நாஸ்தின்னு சொல்கிறது, இன்னொரு இடத்துல இங்கே இருக்கிறதுலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி அது நிறைய இடங்களில் ஸ்ருதியானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பல விஷயங்களை பல பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கறது. சில பேர் என்ன பண்ணுறா, அதில் அவளுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்பீல் ஆகுதோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் எடுத்துட்டு அவள் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். பாஷ்யக்காரர் அதை கண்டிக்கிறார், அப்படி பண்ண முடியாது, இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் ஒரே வாய்ஸ், அதாவது அவைகள் சொல்ல வந்த கருத்து ஒன்று தான். எங்கேயாவது அந்த கருத்துக்கு முரண்பாட்டாக இன்னொரு கருத்து தெரிஞ்சுதுன்னா அந்த மாறுபட்ட கருத்தை நம்ம முக்கிய கருத்துக்கு அன்மையம் பண்ணுவே தவிர முக்கிய கருத்தை கொண்டு போய் மாறுபட்ட கருத்துக்கு அன்மையம் பண்ணக்கூடாதுன்னு அவர் கண்டனம் பண்ணுறார். அப்படி ஐக்க கண்டியம் வஹந்தி, எப்படிப்பட்ட ஐக்க கண்டியம், அனன்யம். அனன்யம்னா அந்நகன்னு சொன்னால் வேறு ஒருவர், அனன்யம் சொன்னால் வேறு யாரும் கிடையாது, உன்னிடத்தில் மட்டும் அர்த்தம். அது பரிகல்பிதம், பரிகல்பிதம்னா நன்றாக ஏற்பட்டது. பரிகல்பிதம் அனன்யம் ஐக்ககண்டியம் வஹந்தி, நன்றாக ஏற்பட்ட வேறு எவரிடத்திலும் அர்த்தமாகாத ஐக்ககண்டியம் வஹந்தி, ஒரே குரலில் சொல்லப்படும் ஒரு தன்மையை பெற்று நிற்கின்றன. எங்கன்னு கேட்டால் துவயி, துவயின்னு சொன்னால் யுஷ்ம சப்தத்துக்கு சப்தமி பக்தி ஏக்க வச்சனம், துவயினா உன்னிடத்தில், நாராயண துவயி, நாராயணே துவயின்னு போட்டுட்டார். நாராயணேன்னு சொல்லச்சு அதுவும் சப்தமி பக்தி ஏக்க வச்சனம், நாராயணனே நாராயணனே நாராயணேன்னு சொல்லச்சு நாராயணிடத்தில். இப்போ நாராயணிடத்தில்னு சொல்லிட்டா அடுத்து கரீஷன்னு போட்டிருக்கார், அதனால் அதை லிங்க் பண்ணுறதுக்காக துவயி, கரீஷ நாராயணே துவயி, நாராயணன் எனப்படும் உன்னிடத்தில் தாத்பரியமாகுது. அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம் அனன்யம் ஐக்க கண்டியம் வகந்தி, அன்வர்த்த விருத்தின்னு சொன்னால் அன்வர்த்தம் அன்வர்த்தம் சொன்னால் பொருத்தமான அர்த்தத்தை சொல்கிறது, அணு அர்த்தம் தொடர்ந்து வரக்கூடிய அர்த்தம், சப்தத்தை சொன்னால் அதுக்கு தொடர்ந்து என்ன அர்த்தம் நன்னா வருமோ அந்த அர்த்தம், பொருத்தமான அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு தன்மையால் பரிகல்பிதம் அனன்யம் ஐக்க கண்டியம் வகந்தி அப்படின்னு சொன்னார். இப்போ எந்த சப்தங்கள்னு சொன்னால் அதுக்கு சொல்லப்படுறார், சாமானிய புத்தி ஜனகாக ச, சாமானிய புத்தி ஜனகாக ச, சாமானிய புத்தி ஜனகாச்சன்னு சந்தினால் இருக்குது, விசர்க சந்தி, அந்த விசர்க்கமானது இஷ்யனாக இருக்குது. சாமானிய புத்தி ஜனகாக, சாமானியம் சொன்னால் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள்,
இப்போ சத்துன்னு சொன்னோம், அத்வைத்துக்குள்ள சத்தை ஒத்துக்கிறா, அவள் சொல்வா கட்டசன்னு சொல்லுவா. அதாவது என்ன அவள் தாத்பரியத்தில், எல்லாத்துக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் தான் இருக்குது, அந்த கான்சியஸ்னஸ் தான் உண்மை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் உபாதிகள் சொல்வா, அதெல்லாம் பொய்னு அவள் சொல்லிட்டு போகிறா. ஆக மொத்தம் சத்துனா பிரம்மன் அவளை ஒத்துக்கிறா, சத்து மாத்திரம்தான் சன் மாத்திரம் சொல்கிறாவ, நம்ம அப்படி சொல்லலை, அது மொத்தமே உண்மைன்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி சாமானிய புத்தி ஜனக்காக பொதுவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பொது அறிவை ஏற்படுத்துறதுனோ சத்து, அது சத்து போன்ற சப்தங்கள், சத்து ஆத்மா அப்படிப்பட்ட சப்தங்கள் பிரம்ம அப்படின்ட்டு. ஏன்னா யாரையும் குறித்து சொல்லலை, ஒரு இண்டிவிஜுவல் வியக்தியை சொல்லலை, சிவனோ பிரம்மாவோ இல்லை விஷ்ணுன்னு சொல்லாமல் வெறும் சத்து ஆத்மா பிரம்மன் சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் ஜனக்காகான்னு சொன்னால் உண்டு பண்ணக்கூடிய வகைகள். சாமானிய புத்தி ஜனக்காகான்னு சொன்னால் பொதுத்தன்மையாய் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஏற்படுத்தக்கூடிய சத்து ஆதி சப்தாக, சத்து ஆதின்னு சொன்னாலும் சத்து முதலிய சொற்களும். தத்வாந்தர பிரமகிருத சிவாதி வாச்சஸ்ச, தத்வாந்தரம், தத்வாந்தரம்னா வேறு பரதெய்வதைகள், வேறு அதாவது வேறையா வேறையோ பார்த்து பரதெய்வத்தையாக பாவம் ஒரு பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய சப்தங்கள். ஏன்னா எப்படி இப்போ நாராயணன் பதம் பார்த்தோமோ அதே மாதிரி சிவ பதத்தையும் அங்கங்கே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு வேதத்தில். அப்போ அதை பார்த்துட்டு இந்த சொல்லப்பட்ட சிவன் சப்தமானது யாரை குறிக்கிறதுன்னு பிரம்மம் ஏற்படலாம், ஒரு பிரம ஏற்படலாம். அப்படிப்பட்ட சிவாதி வாச்சகம்னு சொல்லிச்சு, சிவ என்ன இந்திரன் என்ன பிரம்ம என்ன அப்படி எடுத்துக்கலாம். பிரமகிருத்தா பிரமகிருத்தா தவறாக எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய உண்டாக்குகின்ற சிவாதி வாச்சக, சிவ ஆதி ஆதிபதத்தினால பிரம்ம இந்திர இத்தியாதிகள் அந்த வாக் வாச்சக வாக் வாச்சோ வாச்சக அவைகள் என்ன, எல்லாமே நாராயணே துவயி, நாராயணனே உன்னிடத்தில், கரீஷ உன்னிடத்தில் ஒரு பொருத்தமான அர்த்தத்தை, வேறு எங்கும் செல்ல முடியாத ஒரு பொருத்தமான அர்த்தத்தை நன்றாக கல்பித்து ஒரே குரலில் சொல்லக்கூடிய தன்மையை பெற்று நிற்கின்றனன் ஆக சாச்சிருக்கார். அன்வைத்தை பார்த்தோம்னா கரீஷ சாமானிய புத்தி ஜனக்காக சதாதி சப்தாக ச தத்வாந்தர பிரமகிருத்த சிவாதி வாச்சஸ்ச நாராயணே துவயி அன்வர்த்த விருத்தி பரிகல்பித்தம் அனன்யம் ஐக்கண்டியம் வகந்தி. கரீஷ அத்திகிரி நாயகனே சாமானிய புத்தி ஜனகாச்ச பொதுத்தன்மையின் அறிவை உண்டாக்கக்கூடிய சத்து பிரம்ம ஆத்மா இத்தியாதி சப்தங்களும். பொதுத்தன்மைன்னு சொன்னால் சத்துன்னு சொன்னால் அது ஒரு தர்மம், சத்தியமாக இருத்தல் வச்சுக்கலாம், சத்துனா எப்பயும் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மத்தை விட்டு தர்மத்தை இட்டு சொல்கிறதுனால அவைகள் பொதுவாக இருது. அதே மாதிரி பிரமகிருத்த தத்வாந்தர பிரமகிருத்த சிவாதி வாச்சக, இங்கே தர்மத்தை சொல்லாமல் தர்மியை சொல்கிறது, சிவன்னு சொல்லிட்டா அந்த தர்மத்தை உடையவன் அர்த்தமாகுது. அப்போ ஒரு வக்தியை கொடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ வக்தியை வாய்விட்டு சொல்லிடுதுன்னா இல்லையே இந்த இடத்துல சிவனாக சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்பட்ட சிவன் கிடையாது, அங்கே அந்த சிவசப்தமானது எம்பெருமானை குறிக்கிறது. நம்ம லோகத்தில் பார்க்கக்கூடிய ஜடாமுடி திறனாக இருக்கக்கூடிய அந்த சிவனை சொல்லலை, இது எம்பெருமானை கூறுகின்றது அப்படின்றதான் எங்கள் சுவாமி சாதிக்கிற விஷயம். அப்படி பிரம்மத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்மத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய சப்தங்களும் எங்கே அன்மையை தடையிறது, நாராயணே துவயி, நாராயணனே உன்னிடத்தில் அன்பர்த்த விருத்தி பரிகல்பிதம், நன்றாக ஏற்பட்ட ஒரு பொருத்தமான பொருளை உணர்த்தும் ஆற்றினாலே அனன்யம் ஐக்கண்டியம் வகந்தி, வேறு எங்கும் செல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு ஒரே குரலில் கூறக்கூடிய ஒரு தன்மையை பெற்று நிற்கின்றனன் சாதிச்சார். தத்வாந்தர பிரமகிருத்தச்சாவும் அதே சந்தி தான், தத்வாந்தர பிரமகிருத்தா ச விசர்க்கமானது பின்னாடி ச வந்ததுனால ஈஷாயிடுது. இப்படி இந்த 15வது பத்தியத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் அடையினதாக அல்ப மத்தியில் ஒரு சபலப்பட்டு இந்த கருத்தை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது, பக்கம் பக்கமாக வியாக்கியானம் இருக்கிறதுக்கு. தாத்பரியம் என்னன்னு கேட்டால் சாமான்யமாக இருக்கக்கூடிய சப்தங்களாகட்டும், பொதுவாக தர்மத்தை விட்டு இருக்கக்கூடிய சப்தங்களாகட்டும், இல்லை தர்மியை விட்டு கூறக்கூடிய சப்தங்களாகட்டும், எல்லாமே எம்பெருமானே உன்னிடத்தில், வேதத்தில் கூறப்பட்ட அனைத்து விதமான சப்தங்களும் உன்னிடத்தில்தான் அன்மையும் பெறுகின்றன, உன்னிடத்தில்தான் அர்த்தத்தை பூர்த்தியாக பெறுகின்றனன்னு அழகாக சுவாமி சாதிச்சிருக்கார். இதுதான் 15வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்குது.